செயலில் செயலின்மையும் செயலின்மையில் செயலையும் எவன் பார்க்கிறானோ அவனே ஞானி என்ற பகவத்கீதையின் விளக்கம். அதாவது கடமையை செய் பலனை எதிர்பாராது. இந்த கர்மயோகத்துல கர்மயோகத்துல இல்ல நினைக்கிறேன், பக்தி யோகத்துல நினைக்கிறேன், ஒரு சீரீஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் வந்து ஞானதேவர் சொல்லிட்டே வருவார். முதல்ல வந்து கடமையை செய் பலனை எதிர்பாராதே அப்படின்னு சொல்லுவாரு ஒரு இடத்துல. அப்புறம் இது உன்னால பண்ண முடியல அப்படின்னு சொன்னா, நான் செய்கிறேன் என்ற பாவம் இல்லாமல் நீ கடமையாற்றிடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு விஷயம் சொல்லும் போது இந்த ரெண்டு விஷயத்தையும் கோடிட்டு காட்டியிருப்பார். நான் செய்கிறேன் என்ற பாவம் இல்லாமல் செய், முடியலையா அப்ப நான் செய்கிறேன்னு நினைச்சுக்கோ, ஆனா பலனை மட்டும் நீ எதிர்பார்க்காம இருந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு விஷயங்கள் வருது. சரியா, இந்த ரெண்டு விஷயத்த கர்மத்தில் அகர்த்தாவுக்கும் அகர்த்தாவில் கர்மத்துக்கும் நான் வந்து ஷூட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நானு. அப்போ நான் செய்கிறேன் என்று நீ பண்ணிக்கோ ஆனா பலனை எதிர்பார்க்காத அப்படின்னு சொன்னார் இல்லையா, அத வந்து கர்மத்தில் அகர்த்தா கர்த்தாவில் அகர்த்தாவாக இரு அப்படின்னு சொல்ற மாதிரி நான் எடுத்துக்கிறேன். அப்புறம் இன்னொரு இடத்துல என்ன சொன்னாரு, நான் செய்கிறேன் என்ற பாவம் இல்லாமல் செய்துவிடு அப்படின்னு சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம், நீயே செய்யலன்னு நினைச்சு பண்ணு அப்படிங்கிறார். அப்ப செயல் இன்னா செயல் இன்மையில் இருந்து கொண்டு செயலை செய் அப்படின்னு சொல்றார். சரியா, அப்ப இந்த ரெண்டு விஷயத்துல இது எப்படி நம்ம பிராக்டிக்கலா புரிஞ்சுக்கிறது அப்படிங்கறத அடுத்து நம்ம பார்க்கணும். பிராக்டிக்கலா எனக்கு தெரிஞ்சது கிருஷ்ணா ஃபீல் கேம் ஃபீல மட்டும்தான். இந்த கேம் ஃபீல்ல இந்த ரெண்டுமே பக்காவா ஷூட் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்ப கேம் அப்படின்னாலே என்ன, பலனை எதிர்பார்த்து நம்ம விளையாடுறது இல்ல, ஜஸ்ட் ஃபார் ஃபன்னுக்காக விளையாடுறோம். அப்ப நான் செய்யறேன் நான் விளையாடணும் அப்படின்னு நினைச்சு நான் விளையாடினேன் படையடிக்கும், ஆனா அங்க பலனை எதிர்பார்க்காம விளையாடினியா, அப்ப ஆட்டோமேட்டிக்கா நீ கர்மத்தில் அகர்மாவாகத்தான் இருக்கின்றாய் அப்படின்னு ஷூட் ஆயிடும். அப்ப நெக்ஸ்ட் அதே கேம் தான். அந்த கேம் வந்து இப்போ காரணமே இல்லாம நான் கேம் ஆடுறேன், கேம் ஆடித்தான் நான் நிறையணும்னு அவசியம் இல்லை, எனக்கு ஆல்ரெடி ஃபுல்ஃபில்டா தான் இருக்கேன், ஆனாலும் கேம் ஆடலாம்னு நினைக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம், அப்போ ஒரு காரணமே இல்லாம நான் கேம் ஆடுறேன் அப்படின்னா அந்த செயலுக்கு கர்த்தா நானே இல்லை, காரணத்தோட செயல் பண்றதுக்கு மட்டும்தான் கர்த்தா நான் வரும். இப்ப காரணமே இல்லாம செயல் பண்ணிடுறதுனால அந்த செயலுக்கு கர்த்தா நான் அல்ல, அப்ப செயலே நான் பண்ணல ஆனாலும் செயல் நடந்தது. சோ இதுதான் இந்த பரபிரம்ம தத்துவமும் கூட. சரியா, அப்ப இந்த ரெண்டையும் நம்ம இந்த இடத்துல மேட்ச் பண்ணோம் அப்படின்னா நான் கரெக்டா ஷூட் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்ப நெக்ஸ்ட் என்ன, கேம் அப்படிங்கிறது மொட்டையா சொன்னேன். இப்ப நீங்க எக்ஸாம்பிள் போட்டு நீங்க நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, யாராவது நம்மளை திட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிளை கொண்டு வந்தீங்க. அப்போ ஒரு கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன செய்யணும், அப்ப இந்த ரெண்டுமே நீங்க வந்து ரெண்டுமே ஒண்ணுதான், ரெண்டு வேற வேற கிடையாது, டிஃப்ரெண்ட் வே ஆஃப் எக்ஸ்பிளனேஷன் தானே தவிர ரெண்டு வேற வேறையே கிடையாது. அப்போ உங்களால வந்து அந்த திட்டும் போது நான் செய்கிறேன் ஆனால் எந்த பலனும் எக்ஸ்பெக்ட் பண்ணாம இந்த ப்ராப்ளத்தை நான் சால்வ் பண்றேன் அப்படின்னு நினைச்சு நீங்க பண்ணினேன்னாலும் ஓகேதான். இப்போ அந்த ப்ராப்ளம் வரும்போது இது மாயின்னு முழுசா புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய ஃபுல்ஃபில்மெண்ட்ல எந்த குறைச்சலும் ஏற்படல, யூ ஆர் ஆல்ரெடி ஃபுல்ஃபில்டு தான். இருந்தாலும் இப்போ இந்த கேமை நம்ம ஆடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த கேம்ல இறங்கி நீங்க செயல்படுறீங்க. அப்ப என்ன ஃபீலிங்ல செயல்படுறீங்க, காரணமே இல்லாம உங்களுக்கு பிரச்சனை எதிர்கொண்டு வந்திருக்கு, பட் ஸ்டில் யூ நோ தட் நீ வந்து ஒரு ஜீவ், அதாவது அந்த உடம்பு கிடையாது, யூ ஆர் பரபிரம்மம். சோ உனக்கு வந்து இதனால ஆக போறது ஒண்ணும் இல்லை, யூ ஆர் ஃபுல்ஃபில்டு தான், நீ சச்சிதானந்த ஸ்வரூபிதான். ஆனாலும் ஓகே சும்மா விளையாடலாமே அப்படின்னு சொல்லிட்டு காரணமே இல்லாம அந்த கேமை நீ விளையாடும் போது அங்கே கர்த்தா நீ இல்லைன்னு ஆயிடுது. சோ 100% கேம் ஃபீல கரெக்டா கிருஷ்ணா ஃபீல புரிஞ்சுக்கிட்டு நீங்க விளையாடினீங்கன்னாலே இந்த ரெண்டுக்குள்ளேயே நீங்க வந்துடுவீங்கன்றது என்னுடைய பதில்.